இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 10 லெசன் 7 நேதாஜி கா சஷ்மா. நேதாஜி கா சஷ்மா அப்படினும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சஷ்மா, சஷ்மானா அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் அவர் கண்ணில் போட்டிருப்பார் இல்லையா, அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் பத்தி தான் ஸ்டோரியில சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி யோசிக்கும் போது நம்ம மனசுல ஒரு உருவத்தை நினைக்கிறோம். அந்த உருவம் பாத்தீங்கன்னா இப்ப காந்திஜியோட சாதாரண பென்சில் டிராயிங்கா இருந்தாலும் போதும், நம்ம என்ன பண்ணுவோம், அதுல ஒரு கண்ணாடி ஒரு ஸ்டிக் இருக்க மாதிரி ஒரு டிராயிங் வரைவோம். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து ஸ்பெக்ஸோட தான் எல்லாருமே டிராயிங் வரைவாங்க. இது எல்லாமே என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட இமேஜ் பதிஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி உணர்த்துது. இந்த ஸ்டோரியும் அதே மாதிரி தான் ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் தரக்கூடிய ஒரு ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் ரொம்பவும் ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. இந்த லெசன்ல நம்மளுக்கு மூணு கேரக்டர் இருக்காங்க, ஹால்தார் சாஹப், கேப்டன், அதே மாதிரி பான்வாலா. இந்த மூணு கேரக்டர்ஸ் எவ்வளோ அழகாக பைன் பண்ணி இந்த இந்த ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அதுல இருக்கிற சஷ்மா, அதுல இருக்க கண்ணாடி வந்து என்ன பண்றாங்கன்னா அப்பப்ப அதை மாத்திட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து அதை மாத்துறாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ஹால்தார் சாஹப் வந்து பேசுறாரு. இதுல இருந்து அவங்க எல்லாருடைய தேசபக்தி வந்து நம்மளுக்கு தெரியற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு இந்த ஸ்டோரியை. இந்த ஸ்டோரி பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸ்வயம் பிரகாஷ் கா ஜன்ம் சன் 1947 மே இந்தோர் மத்திய பிரதேஷ் மே ஹுவா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கி படாயி கர்கே ஏக் ஔத்யோகிக் பிரதிஷ்டன் மே நௌகரி கர்னே வாலே ஸ்வயம் பிரகாஷ் கா பச்பன் அவர் நௌகரி கா படா ஹிஸ்ஸா ராஜஸ்தான் மே பீதா. ஏ வசுதா பத்திரிகா கே சம்பாதன் சே ஜுடே ரஹே. ஸ்வயம் பிரகாஷினுடைய ஜென்ம், அவருடைய பர்த் வந்து 1947 இந்தோர்ல, மத்திய பிரதேஷ் இருக்க இந்தோர்ல நடந்திருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்து அவர் என்ன பண்ணார், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பச்பன், அவருடைய சைல்ட்ஹுட் டேஸும் அவருடைய ஜாபும் நிறைய பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வசுதா அப்படின்ற பத்திரிகாக்கு அவர் எடிட்டராகவும் இருந்திருக்காரு. ஆட்வே தசக் மே உப்ரே ஸ்வயம் பிரகாஷ் ஆஜ் சமகாலின் கஹானி கே மகத்துவபூர்ண ஹஸ்தாட்சர் ஹே. ஆட்வே தஷக் அப்படின்னா 18th to 90s, 80s-90s அந்த மாதிரியான இயர்ஸ்ல உப்ரே ப்ராக்ரஸ் ஆன ஸ்வயம் பிரகாஷ் இப்ப இருக்கிற கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்க்கு ஒரு மகத்துவபூர்ண ஹஸ்தாட்சரா இருக்கு. அதாவது அவருடைய எழுத்துக்கள் இப்ப இருக்கிற கஹானி ரைட்டர்ஸ்க்கு கூட ஒரு சிக்னேச்சரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்கே தேர கஹானி சங்கரக் பிரகாஷித் ஹோ சுக்கே ஹே. அவருடைய 13 ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஜின்மே சூரஜ் கப் நிக்கலேகா ஆயேகே அச்சே தின் பி ஆத்மி ஜாத் கா ஆத்மி அவுர் சந்தான் உல்லேக்னிய ஹே. இந்த மாதிரியான ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப நோட்வர்த்தியா இருக்கு. உன்கே பீச் மே வினய் அவர் ஈர்தன் உபன்யாஸ் சர்ச்சித் ரஹே ஹே. அதே மாதிரி இல்லாம வினய் பீச் மே வினை அவுர் ஈர்தன் அப்படின்ற நாவல்ஸும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. உன்ஹே பஹல் சம்மான் பன்வாலி புரஸ்கார் ராஜஸ்தான் சாகித்ய அகோதமி புரஸ்கார் ஆதி புரஸ்காரம் சே புரஸ்கிருத் கியா ஜார் சுக்காக. இவருக்கு இந்த மாதிரியான ரிவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இன்கா நிதன் 2019 மே ஹுவா. அவருடைய டெத் வந்து 2019 நடந்திருக்கு. மத்திய வர்க்கிய ஜீவன் கே குஷல் சிதேரி ஸ்வயம் பிரகாஷ் கி கஹானியோ மே வர்க் சோஷன் கே விரோத சேத்னா ஹே. தோ ஹமாரே சாமாஜிக் ஜீவன் மே ஜாதி சம்பிரதாய ஔர் லிங்க கே ஆதார் பர் ஹோ ரஹே பேத்பாவ் கே கிலாஷ் பிரதிகார் கா ஸ்வர் பி ஹே. அவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் எக்ஸ்பிளாய்டேஷன், இந்த லோ கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் அந்த பீப்புளோட எக்ஸ்பிளாய்டேஷனை பத்தியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் சாமாஜிக் ஜீவன்மே ஜாதி சம்பிரதாய அவர் லிங்க், இந்த ஜெண்டர் கேஸ்ட் இதுலலாம் இருக்கிற வேரியேஷன் பத்தி, இதுல இருக்க அந்த டிஸ்கிரிமினேஷனை பத்தியும் சொல்லியிருக்காரு. ரோச்சக் கிஸ்காகோ ஷைலி மே லிக்கி கை உன்கி கஹானியோ ஹிந்தி கி வாச்சிக் பரம்பரா கா சமிருத்து கர்த்தி ஹே. ரோச்சக் கிஸ்ஸா கோயி அப்படின்னா வந்து ரொம்பவும் த்ரில்லிங்கா ஸ்டோரி சொல்றதுல அந்த ஸ்டைல் வந்து அவரது ரொம்ப நல்லா இருக்கும். அது பாத்தீங்கன்னா இந்த வாச்சிக் பரம்பரை அந்த ஓரல் ட்ரெடிஷன்ல ரொம்பவும் ப்ராஸ்பரஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப நம்ம லெசன் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. चारों ओर सीमाओं से घिरे भूभाग का नाम ही देश नहीं होता. चारों ओर सीमाओं से घिरे भूभाग அதாவது நாலா பக்கமும் இருக்கிற இந்த இடங்கள் செடி கொடிகள் இதெல்லாம் வந்து தேசம் ஒரு கண்ட்ரி ஆகாது. தேஷ் பன்தா ஹே உஸ்மே ரஹ்னே வாலே சபி நாகரிகோ நதியோ பஹாடோ பேட் பௌதோ வனஸ்பதியோ பசு பக்ஷியோ சே ஔர் இன் சப்சே பிரேம் கர்னே ததா இன்கி சமிருத் கேலியே பிரயாஸ் கர்னே கா நாம் தேஷ்பக்தி ஹே. ஒரு கண்ட்ரி அப்படின்னா நம்ம நாலா பக்கமும் நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள் மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கிற இயற்கை, அந்த இயற்கையினோட ப்ராஸ்பெரிட்டியை பத்தி நம்ம மனசுல எவ்வளோ, இப்ப இது என்னுடைய கண்ட்ரி இது என்னோடது அப்படின்னு வந்து உங்களுக்கு எப்போ அந்த பேட்ரியாட்டிக் ஃபீல் வருதோ அதுதான் தேசபக்தின்னு சொல்ற, அதுதான் பேட்ரியாட்டிக் ஃபீல். இந்த இந்த இடம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லாம இதுல இருக்கிற பொருள்கள் எல்லாமே எல்லாத்தையும் பத்தி நம்ம பெருமையா நினைக்கும் போது அதுதான் பேட்ரியாட்டிக் ஃபீல் அப்படின்னு சொல்றாரு. நேதாஜி கா சஷ்மா கஹானி கேப்டன் சஷ்மே வாலேக்கே மாத்தியம் சே தேஷ் கே கரோடோ நாகரிகோ கி யோகதான் கோ रेखांकित करती है जो इस देश के निर्माण में अपने अपने तरीके से सहयोग करते हैं. நேதாஜி கா சஷ்மா இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த லெசன்ல கேப்டன் சஷ்மே வாலே அப்படின்ற ஒரு கேரக்டரோட மூலமா கரோடோ நாகரிகோ யோகதான் இங்க க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளினுடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கூட நம்மளுடைய பேட்ரியாட்டிக் ஃபீல வந்து சொல்லுது. ஜோ இஸ் தேஷ் கே நிர்மாணமே இந்த நம்மளுடைய கண்ட்ரியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு அப்படியே அப்படியே தரிக்கேசி அவங்களால என்ன முடியுமோ அந்த மூலமா சகயோக கர்த்தைக யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதுதான் வந்து சொல்றாரு. கஹானி எஹ கஹதி ஹே கி படே ஹி நஹி பச்சே பி இஸ்மே ஷாமில் ஹே. இதுல முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா பெரியவங்க மட்டும்தான் வந்து கண்ட்ரியோட அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலோட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, குழந்தைங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு.